மாடு வந்து அங்கே பத்ரா இருப்பில் நாங்கள் ஏற்றி இறக்குற வரையுமே மாடு வந்து ரெண்டு தடவை தான் ஏந்திரிச்சிச்சு. எந்திச்சு எந்திச்சு கீழே தவி தவி உளுந்து படுத்துருச்சு. மாடு வந்து ஏந்திரிக்கவே இல்லை. அந்த கயிறு கூச்சத்துக்கு மாடு சுத்தமாக ஏந்திரிக்கல. இங்கேயே வந்து கயிறு போட்டப்போ வந்து மாடு வந்து ரியாக்ஷன் எப்படி பண்ணிச்சுன்னா படுத்துக்குது டக்குன்னு. ஏன்னா அந்த கயிறு பயம், அந்த மூக்கு வந்து புதுசாக குத்துனது. ஏன்னா ரெண்டு தடவை அந்த மாட்டுக்கு வந்து மூக்கு குத்துற மாதிரி ஆகிப்போச்சு. முதல்ல வந்து சாதா ஊசியில் குத்தினோம், மாடு வந்து கயிறு ஏறலை. மறுபடியும் போய் பெரிய ஊசி எடுத்துகிட்டு வந்து அந்த கயிறில் குத்தினோம். ஆனால் நாங்கள் லேட் பண்ணல, உடனே வந்து ஒரு ஊசியில் குத்தினோம். மறுபடியும் டக்குன்னு அந்த ஊசி பக்கத்து வீட்டிலே வாங்கி டக்குன்னு பெரிய ஊசியில் ஏற்றிட்டோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஊசினால் அது ஊசி கிடையாது, அது வந்து ஒரு கம்பி. அந்த ஊரில் வந்து கிடை மாட்டுகளுக்கு மூக்கு குத்துறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. உங்கள் சுண்டு விரல் எவ்வளோ மொத்தம் இருக்கோ அந்த அளவுக்கு மொத்தமாக இருக்கும். அந்த காட்சிகள்லாம் வந்து நான் போடலை, ஏன்னா அது புதுசாக பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கலாம்.